ஒண்ணு இல்ல என்னடாச்சுன்னா ஒரு ஹலோ ஃபோக்ஸ், நீங்க கேட்டு இருக்கிற சாட் பாயிண்ட் இன்னைக்கு உங்களோட கனெக்டடா இருக்க போறது நான் உங்கள் சிவான் வித் மீ ஹேமந்த் யார். வணக்கம் டு ஆல். ஒரு படு தோல்விக்கு அப்புறம் நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவ் இன்டென்ட்டோட ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அகேன்ஸ்டா மேட்ச் ஆட தயாராகிட்டு இருக்காங்க ஆர்சிபி. எஸ் இட் இஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ், தி ராயல் கிளாஷ். இந்த மேட்ச்க்கான ப்ரீவியூ தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு புது நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. அப்போதான் நாங்க போற வீடியோஸ் கண்டினியூ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ராஜஸ்தான் ராயல்ஸ் ஏற்கனவே ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா ஒரு மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அந்த மேட்ச்ல தோத்தும் போயிருக்காங்க. இருந்தாலும் ஆர்சிபி கிட்ட எப்படி தோத்தோம், ஏன் தோத்தோம்னு யோசிச்சு அவங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணி அடுத்தடுத்த மேட்சஸ் வின்னும் பண்ணி இப்போ மறுபடியும் ஆர்சிபி ஃபேஸ் பண்றாங்க. சோ இது ஆர்ஆருக்கு கிடைச்ச செகண்ட் சான்ஸ்னு தான் சொல்லலாம். இப்போ ரெண்டு டீமோட லெவல்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி பார்த்துடலாம். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எதிர்பார்க்கிற சேஞ்ச் என்னன்னா, விராட்டை ஓபன் பண்ண வச்சுட்டு அனுஜை டிராப் பண்ணிட்டு அவருக்கு பதிலா மஹிபால் லோம்ரோரை ஒன் டவுன்ல ஆட வைப்பாங்கன்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் அவ்வளவு சீக்கிரம் டீம்ல இந்த சேஞ்சஸ் பண்ணுவாங்களான்றது டவுட் தான். பிகாஸ் அனுஜை பேக் பண்றது ரொம்ப நல்லது. இதுக்கு முன்னால சிஎஸ்கே எம்ஐ மாதிரி டீம்லாம் ஃபார்ம்ல இல்லாத யங்ஸ்டர்ஸ் எத்தனையோ பேரை பேக் பண்ணிருக்காங்க. அப்படி அவங்க பண்ணதால தான் அந்த பிளேயர்ஸ் க்ரூஷியல் டைம்ஸ்ல டீமுக்காக செம நாக்ஸ் ஆடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் ஆர்சிபியும் இப்போ ட்ரை பண்ணுவாங்கன்னு தோணுது. ஆர்ஆர் சைடு பார்த்தோம்னா அவங்க சைடில் பெருசாக லெவல்ஸில் சேஞ்ச் பண்ண வாய்ப்பே கிடையாது. நல்ல செட்டிலான லெவல்ஸாக தெரியுது அவங்களோட டீம். ஸோ சேஞ்சஸ்க்கு இடமே கிடையாது ஆர்ஆர் டீமில். இப்போ திங்ஸ் டு டூ டு வின் திஸ் மேட்ச் பற்றி பார்த்துடலாம். புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு இந்த ரெண்டு டீமும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்சிபி சைடு பார்க்கலாம். ஆர்சிபி இந்த சீசன் எல்லா மேட்சஸும் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க, எக்ஸப்ட் எஸ்ஆர்எச் அகேன்ஸ்டான மேட்ச். ஐ அக்ரி, எஸ்ஆர்எச் போலர்ஸ் எக்ஸ்ட்ராடினரியா போலிங் பண்ணாங்க. பட் ஆர்சிபி பேட்ஸ்மேன்ஸ் கண்டிப்பா நின்று ஆட ட்ரை பண்ணிருக்கலாம். ஒரு குட்டி பார்ட்னர்ஷிப் பில் பண்ணிருந்தா கூட அட்லீஸ்ட் ஒரு 130 கொண்டு வந்திருக்கலாம். ஆர் ரன் அ பால் ஆடி இருந்தா 120 கொண்டு வந்திருக்கலாம். சோ இந்த மேட்ச்ல ஆர்சிபி பேட்டிங்ல குவிக் விக்கெட்ஸ் போனா கூட அடுத்த வர பேட்ஸ்மேன் பதட்டப்படாம நின்று ஒரு பார்ட்னர்ஷிப் பில் பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ ஆர்ஆர் சைடு வந்தோம்னா ஆர்ஆர்ல எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் பட்லர் கிட்ட இருந்து வர குட் ஸ்டார்ட்டை ஸ்பாயில் பண்ணாம ஆடுறது மட்டும்தான். பிகாஸ் ஆர்சிபி அகைன்ஸ்ட் ஆர்ஆர் ஆன லாஸ்ட் மேட்ச்ல பட்லர் ஒரு குட் ஸ்டார்ட் கொடுத்தாரு. பட் அதுக்கு அடுத்தடுத்து வந்த பேட்ஸ்மேன்ஸ் ரன் ரேட்டை அப்படியே குறைச்சிட்டாங்க. இதனாலதான் அவங்க அந்த மேட்ச்ல ஒரு ஆவரேஜான ஸ்கோரை போஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இந்த மேட்ச்ல ஏதாச்சும் பட்லர் கொடுக்குற ஒரு குட் ஸ்டார்ட்டை யூஸ் பண்ணி அதை அப்படியே கொண்டு போனாங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோரை போஸ்ட் பண்ண முடியும். கடைசியா டாஸ் அண்ட் பிச் கண்டிஷனுக்கு வந்தாச்சு. இந்த மேட்ச் புனேல இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம்ல தான் நடக்குது. இந்த கிரவுண்ட் பிச் மேட் அப் ஆஃப் பிளாக் சாயில். சோ இந்த பிச் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா அசிஸ்ட் ஆகும். ஆவரேஜா இந்த கிரவுண்ட்ல அரௌண்ட் 150-160 ஸ்கோர் போஸ்ட் பண்ணலாம். டாஸ் பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல டாஸ் வின் பண்ற டீம் சேஸ் பண்றது நல்ல சாய்ஸா இருக்கும். ஓகே கைஸ், ப்ரீவியூவை இதோட முடிச்சுக்கிறோம். இதே மாதிரி அடுத்த வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டேக் ஆஃப் வாங்கிக்கிறது நான் உங்கள் சிவான் வித் மீ ஹேமந்த் யார். நன்றி, வணக்கம். Stay connected with us.